எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நைட்டிருந்து அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் எங்களோட ரொட்டீன் ஒர்க் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பண்ணலான்னு சொல்லிட்டு வெஜிடபிளெல்லாம் கட் பண்ணி பண்ணணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனியன், கேரட்டுங்க, வெள்ளரிக்காய், தக்காளி, அப்புறம் பெப்பரு, சால்ட் எல்லாமே போட்டு வந்து பண்ணணும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நைட் வந்துட்டு மாவு தீந்துருச்சு. சரி, மாவு வந்து நாளைக்கு கரைச்சிக்கலாம் அப்படின்னு தான் சாண்ட்விச் பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். குயிக்காக வேலையும் முடிஞ்சது நம்மளுக்கு. நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கொடுங்க. வீட் ப்ரெட்டில் தான் பண்ணியிருந்தேன். ஊர்லேருந்து அம்மா பார்த்திங்கன்னா நெய் வந்து நிறையா கொண்டு வந்திருந்தாங்க. பெரியம்மா வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க நெய் வந்து நிறையா. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்துட்டு சாண்ட்விச் வந்து பண்ணேங்க. நல்லா நெய்யில் வந்து ஒரு டைம் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டுங்க. சாண்ட்விச் மேக்கர் வச்சுங்க. அப்புறம் இதை வந்து பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்துட்டு ஆனியன் ஃபுல்லாக, ஆனியனு, வெள்ளரிக்காய், அப்புறம் வந்துட்டு கேரட் கொஞ்சம், அப்புறம் மேலே தக்காளி வச்சுட்டுங்க. பெப்பரு சால்ட்டு போட்டு தூவி விட்டுட்டு அப்புறம் மேலே வந்து மறுபடியும் ஒன்று வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிரும். நான் வந்துட்டு சாஸ் எதுவும் யூஸ் பண்ணலைங்க, அப்படியே வந்து சாப்பிட்டோம். ஏன்னா வீட் ப்ரெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அப்படியே சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அம்மாவுக்கு நான் ஊட்டி விட்டேன், அம்மா வந்து எனக்கு ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா வந்து எனக்கு ஊட்டி விட்டா. ஸோ இப்படியெல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஸோ ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அம்மா கூட்டி விட்டது, அம்மா எனக்கு கூட்டினது எல்லாமே. நார்மலாக காலேஜ் படிக்க வரைக்கும் ஒரு சில டைம் நடக்கும். மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிடைக்கிறது அபூர்வமான ஒன்று. அதுக்கப்புறம் காலையில் சமையல் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முருங்கைக்காயும் முள்ளங்கியும் போட்டு சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு முருங்கைக்காய் வந்து அம்மா கட் பண்ணாங்க. ஸோ கட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சுட்டு ரேப் பண்ணி அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்திங்கன்னா அதே ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் அதே மாதிரி ரேப் பண்ணி வச்சு அம்மா வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் பருப்பு வந்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு முள்ளங்கியும் கூட ஆட் பண்ணிங்க. ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுட்டுங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் நிறையா போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயத்தூளே ஆட் பண்ணிட்டுங்க. தக்காளியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், பருப்புலையும் போட்டிருக்குறோம். ஸோ இதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்புங்க. அப்புறம் முருங்கைக்காயும் போட்டு கொஞ்சமாக முருங்கைக்காய் வேகட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச பருப்பு ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு புளி வந்து ஊற்றணும். முள்ளங்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் முள்ளங்கி எடுத்து ஊற்றணும் அப்படின்னா எடுத்து ஊற்றிட்டுங்க. கூட புளியும் ஊற்றிட்டு ஒரு கொதி வர விட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஸோ முருங்கைக்காய் கூட எந்த ஒரு ஜூஸ் போட்டாலும் சாம்பார் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வைக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த டேவே நம்ம அதில் வந்துட்டு ஓட்டிடலாம். ஸோ ஏன்னா நைட்டு பார்த்திங்கன்னா டிஃபனுக்குமே நம்மளுக்கு சாம்பார் வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பொரியலுக்கு பார்த்துட்டிங்கன்னா பொரியலுக்கும் கடையிறதுக்கும் கீரை பொரிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பொரித்தோம். ஃபஸ்ட்டு கீரை கடையலான்னு சொல்லிட்டு தண்ணி வந்து ஊற்றி அம்மா நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு கூட பச்சை மிளகாயும் போட்டுட்டுங்க. க்ளீன் பண்ணி வச்சு கடையிறக்கிற இருக்குதுல்லங்க, ஸோ அதையும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெசிபியெல்லாம் அம்மா வரும்போது செய்கிறதுக்கு தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அம்மா எங்கள் ஊர் ஸ்டைல் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ அம்மா அது மாதிரி தான் செஞ்சாங்க. கீரையெல்லாம் வந்து எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் பூண்டையும் வந்துட்டு நல்லா வதக்கி போட்டுட்டு காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டுட்டாங்க. வதக்கி போட்டுட்டுங்க. கொஞ்சமாக பால் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாயிருக்கும் பால் ஆட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் எடுத்து வச்சு கடைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான கீரை வந்து ரெடி ஆயிருங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. நான் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்றேன். ஸோ ஒரு அம்மா வந்தால், அம்மா வந்தால் தான் செஞ்சு கொடுக்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதை ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் அம்மா வந்து மாவெல்லாம் அரைச்சி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. மாவு கேட்டாங்க, கோதுமை மாவில் மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு கொடுத்தேன் விளையாடுறதுக்கு. ஸோ அம்மாவும் கூட போய் பொம்மையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
அம்மாவும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட குழந்தைகளாகவே மாறிட்டாங்க. டைனிங் டேபிள் சேரில் இந்த பொம்மை வந்து செஞ்சிட்ருக்குறாங்க மூணு பேர் சேர்ந்து. அதுக்கப்புறம் கீரை பொரியலுக்காக பார்த்தீங்கன்னா கீரையெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம். கீரை பாருங்கள் பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. தண்ணி வந்து விட்டுட்டு இருந்தாங்காட்டி, விதை வந்து கொஞ்சம் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து வந்துருச்சு கீரை வந்துட்டு. கீரையை வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டுங்க. உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் வரமிளகாயும் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை போட்டோம் அப்படின்னா கீரை பொரியல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கம்மன் சாப்பாடு வந்து அம்மா பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இந்த ரெசிபி அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.